ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சிக்ஸ்த்து தமிழில் உள்ள நூல் பெயர் ஆசிரியர் பெயரோட ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து அதில் வந்து செவன்த்து அப்படியே எயித் வரிசையாக போட்டுக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து செவன்த்து தமிழில் நூல் பெயர் ஆசிரியர் பெயர் இதை பற்றி பார்க்கலாம், ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கலங்கரை விளக்கம், இதை எழுதியவர் வந்து உருத்திரன் கண்ணனார். இங்கே வந்து கண் இருக்குது, இங்கே வந்து கலங்கரை களம், அது கண் வந்து கலங்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா கவின்மிகு கப்பல் மருதன் இளநாகனார். கவி கவினாலே அழகுன்னு அர்த்தம். அப்போ கவின்மிகு அழகு மிகு, இது வந்து எல்லோரும் கொஞ்சம் வயசில் வந்து அழகாக இருப்பாங்க, அதனால் இளநாகனார். இளமையான வயசில் எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க, இளநாகனார். நெக்ஸ்ட்டு தொல்காப்பியம் தொல்காப்பியர், இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் ஆழ்கடலின் அடியில் ஜீல்ஸ் பெர்ன், இங்கே ஆள் இங்கே ஜி ரமிங்க அவர் தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அழியா செல்வம் சமண முனிவர், முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழியாத செல்வம், அதாவது அழியாத வரங்களை பெற்றிருப்பாங்க. அப்புறம் பள்ளி மறுதிறப்பு, பாரதிதாசனோட மறுபெயர் வந்து கனக சுப்புரத்தினம், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மறுபெயர் அது மாதிரி இங்கே மறுதிறப்பு, அதில் உள்ள சுப்ர பாரதி இதெல்லாம் சேர்ந்து வரணும், ஒரு பெயராக வரணும், அது சுப்ர பாரதி மணியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வேண்டுகோள், இதோட ஆசிரியர் வந்து தேனரசன். இது எல்லோரும் வேண்டுகோள் வைப்பாங்க, சர்க்கரைக்கு பதிலாக வந்து தேன் கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வேண்டுகோளாக நினச்சிக்கோங்க. ஸோ இது ஈஸியாக இருக்கும். அப்புறமா இரட்டுற மொழிதல் காலமேக புலவர், இரட்டுற மொழிதல். ஸோ மேகம் வந்து மலை பொழியும், பொழிதல் அது. ஸோ இது மொழிதல் காலமேக புலவர். அப்புறமா எங்கள் தமிழ் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார், எங்கள் கல் நாமக்கல் கல். ஸோ இதை ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. அப்புறம் ஒன்றல்ல இரண்டல்ல, இதோட ஆசிரியர் வந்து உடுமலை நாராயண கவி. ஒன்றல்ல இரண்டல்ல, இரண்டு எப்படி போடுவீங்க, இப்படி போதும், இப்படி தானே போடுவீங்க ஊ மாதிரி. ஸோ அதே மாதிரியே ஸ்டார்டிங்கில் உடுமலை நாராயண கவி. நெக்ஸ்ட்டு காடு சுரதா, காட்டில் சுறாமீன் இருக்கிறதா ஒரு கற்பனை யோசிச்சு வச்சுக்கோங்க, காடு சுரதா. அப்புறமா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், இதோட ஆசிரியர் வந்து ராஜ மார்த்தாண்டன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு அரசர் வரும்போது ஒருத்தர் வந்து சொல்வார் ராஜ மார்த்தாண்டன் ராஜ குலத்திலக அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து அவரோட வேலையை வந்து அப்படியே ஒரே இடத்துலேயே நிற்கணும், அதுதான் அவரோட வேலை, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ராஜ மார்த்தாண்டன். இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போதுமே மறக்காது. நெக்ஸ்ட்டு புலி தங்கிய குகை ஆன்சர், இதோட ஆசிரியர் காவர் பெண்டு. எப்போதுமே ஒரு குகைக்குள்ளே நீங்கள் போகும்போது கொஞ்சம் பெண்டாகி தான் போக முடியும், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா விருந்தோம்பல் மூன்றுரை அறையனார், விருந்தும் மருந்தும் மூன்று நாட்களே, இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா விருந்தோம்பல் மூன்றுரை அறையனார். அப்புறமா வயலும் வாழ்வும் கீபா ஜெகநாதன். ஸோ தனி மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வயல் அதிலிருந்து தான் உணவு கிடைக்குது, உணவு இருந்தால் தான் வாழ முடியும். ஸோ அந்த உணவு ஜெகநாதன், ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெகநாதன். அப்புறமா திருநெல்வேலி சீமையும் கவிகளும் டி கே சிதம்பரநாதர், இதை வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. புதுமை விளக்கு, இது வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள ஒரு பாட்டு. ஸோ இது வந்து ஆழ்வார்கள் எழுதினது, அதில் இந்த புதுமை விளக்கு அப்படிங்கிறத ரெண்டு பேர் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து பொய்கை ஆழ்வார், இன்னொருத்தர் பூதத்தாழ்வார். அதாவது அதை எப்படி அமைச்சிக்கலாம்னா, புது பொய் ஒன்று சொல்கிறேன், விளக்கு தேய்ச்சா பூதம் வரும் அப்படின்னு
அப்படின்னு ஞாபகம். அப்புறமா அறம் என்னும் கதிர் முனைப்பாடியார், கதிர் கதிர் அருவாள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அருவாளோட முனை வந்து சார்பாக இருக்கணும். அப்புறம் ஒப்புரவு நெறி, இது வந்து குன்றக்குடி அடிகளார். ஒப்புரவு இது வந்து உப்பு, நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணியில் உப்பு போட்டு குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒப்புரவு நெறி குன்றக்குடி அடிகளார். அப்புறம் உண்மை ஒளி ஜென் சிந்தனையாளர்கள், உன் ஜென் இப்படி ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மலைப்பொழிவு கண்ணதாசன். அதாவது அந்த காலத்தில் கண்ணதாசனோட பாடல்களை கேட்கும்போது தான் மலை பொழிகிற மாதிரியே இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தன்னை அறிதல் சே பிருந்தா, இது வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்து பயணம் பா வண்ணன், அது வண்ணத்து பூச்சி வந்து எப்போதுமே ஒரே இடத்துல நிற்காது, பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியாக மறக்காது. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இப்படி ஒரு தடவை நீங்கள் இதை பார்த்தாலே போதும், எல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ ஆன்சரில் உங்களுக்கு கொஸ்டினை பார்த்த உடனே நான் ஆன்சரை பார்த்த உடனே கரெக்டாக ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் இப்படி வந்து ஐடியா வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா மனப்பாடம் பண்ணி படித்தா கண்டிப்பாக அது வந்து மறந்துடும். ஏன்னா நிறையா நூல் பெயர் இருக்கும், நிறையா ஆசிரியர் பெயர் இருக்கும், எது எந்த ஆசிரியர்னு நமக்கு வந்து குழப்பமாயிரும். ஆனால் இப்படி ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ஸ் நமக்கு நம்மளே வச்சுக்கிட்டோம்னா அது வந்து எப்போதுமே மறக்காது. ஸோ அதனால தான் இப்படி வந்து ரெடி பண்ணியிருக்கோம்.